Hello all, I'm Dr. Aruna Ashok from A4 Hospital. So today I'm going to tell about early pregnancy do's and don'ts. First 3 months pregnancy ஆன உடனே நிறைய பேருக்கு அந்த பிரெக்னன்சியோட சந்தோஷமும் இருக்கும் சில குழப்பங்களும் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக திஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் மேட். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாரும் என்ன டவுட் கேட்பாங்கன்னா, இந்த ப்ரெக்னன்சி இப்போ எவ்வளோ நாள் ஆயிடுச்சு டாக்டர், இது 1 மந்தா 2 மந்த்ஸா, நான் எப்படி டேட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்காக தான் வி ஹவ் கிவன் யூ அ பர்ஃபெக்ட் டேட்டா. ஸோ ஏர்லி ப்ரெக்னன்சி ஆச்சுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம டேட்ஸ் ஆஸ் கால்குலேட்டர் ஃப்ரம் த எல்எம்பி டேட். வென் எவர் யுவர் பீரியட்ஸ் ஹவ் கம், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யுவர் மென்சஸ் இஸ் கால்குலேட்டட் ஆஸ் த லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட் டேட் எல்எம்பி. அதுலேருந்து 280 டேஸ் சேர்த்தோன்னா நம்மளோட ப்ரெக்னன்சியோட டெலிவரி டேட் தெரிஞ்சிடும். இது ரெகுலராக பீரியட்ஸ் வரவங்களுக்கு சொல்றது. இதே பீரியட்ஸ் ரெகுலராக வரல, நம்மளுக்கு கொஞ்சம் இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு வந்து எல்எம்பி டேட் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. பீரியட்ஸ் வந்து 28 to 35 டேஸ்க்குள்ள வரவங்களுக்கு இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு ஸ்கேன் வச்சு தான் டேட்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட அல்ட்ராசவுண்ட், ஏர்லி பிரெக்னன்சியில் பண்ணுற அல்ட்ராசவுண்டை வச்சு பேபி வந்து 5 வீக்ஸா 6 வீக்ஸா 7 வீக்ஸா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இது இல்லாமல் தெர் இஸ் அ கால்குலேட்டர் கால் டிகேல். ஸ்லைடில் பார்க்கலாம், டிகேல்னு ஒரு ஆப் கொடுத்துருக்கோம். அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த எல்எம்பி டேட் என்டர் பண்ண உடனே யூ வில் கெட் எத்தனை வீக்ஸில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அப்பப்போ போட்டு செக் பண்ணிக்கலாம். இதை தவிர ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆனவங்களுக்கு எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் டேட்னு ஒன்று கொடுக்கும். ஸோ அந்த எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் டேட்ல Day 3 எம்பிரியோஸா Day 5 எம்பிரியோஸான்னு என்ட்ரி பண்ணா கூட இந்த டிகேல் ஆப்ல யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி வீக்ஸ் ஆர் யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, வாட் ஆர் த சிம்டம்ஸ் தட் வி ஆர் டு வரிட் அபவுட், வாட் ஆர் த சிம்டம்ஸ் வி நீட் நாட் வரி அபவுட். எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், ஃபர்ஸ்ட் நாசியா வாமிட்டிங், லைட்டா வாந்தி வர மாதிரி இருக்கலாம், இல்ல 2 to 3 times ஒரு நாளைக்கு வாந்தி எடுக்கலாம், அதை பத்தி பயப்பட வேண்டாம். பட் கண்டினியூஸா வாமிட்டிங் இருந்ததுன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி மீட் த டாக்டர். நெக்ஸ்ட் இஸ் கான்ஸ்டிபேஷன். ஸோ சில பேருக்கு பீரியட்ஸ் ஆயிட்டு நம்மளுக்கு நின்ன உடனே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகுறதுனாலும் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகுறதுனாலும் பவல் மூவ்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ பிரெக்னன்சிலையும் சரி லாக்டேஷன்லையும் சரி கான்ஸ்டிபேஷன் இஸ் வெரி காமன். 1 day இஃப் யூ ஆர் நாட் பாசிங் மோஷன் நத்திங் டு வரி. பட் இதே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு 2-3 days இஃப் யூ ஆர் நாட் பாசிங் மோஷன் டெஃபினெட்லி யூ ஷுட் மீட் த டாக்டர், தேல் ஹெல்ப் யூ டு கெட் ரிட் ஆஃப் த கான்ஸ்டிபேஷன். நெக்ஸ்ட் இஸ் மைல்ட் கிராம்பிங். சப்போஸ் வயிற்றில் லைட்டாக கிராம்பிங் இருக்கு அப்படின்னா அதுவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம யூட்ரஸ் வந்து குட்டியா ஒரு ஆரஞ்ச் சைஸ்லேருந்து இட் இஸ் பிகமிங் பிகர். ஸோ இட் இல் பிகம் அ பிகர் சைஸ் ஆஃப் பைனாப்பிள், தென் அ வாட்டர்மெலன், அண்ட் தென் இட் இல் பிகம் பிகர். வென் இட் இஸ் பிகமிங் பிகர் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கிராம்ப்ஸ் இருக்கலாம். ஸோ நத்திங் டு வரி. பட் இஃப் இட் இஸ் பாதரிங், ரொம்ப சிவியர் கிராம்ப்ஸ், ஒரு ஸ்வெட்டிங் ஆகிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே யூ ஹவ் டு ரிப்போர்ட் டு த ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட் இஸ் லோ பேக் கேக். லோ பேக் கேக் சோ மெனி பீப்புள் ஹாவ், not only pregnant, even after delivery or during lactation they have backache. What is the main reason? It is basically because you exercising of the back muscles are very less in Indian females. So pre pregnancy evlo exercise panni evlo fit ah irkinglo andha alavukku backache will be less. But don't worry, now you're pregnant, be happy about it. There are simple ways of reducing backache like hot water fermentation or gel, a relaxant gel application. Or relaxant gel potalo nammalku vandha back pain allave kammi aagum. And there are few exercises like pelvic tilting, cat and camel, stretching exercises with the back. Either daily warming up and stretching pannalo nammoda back pain nallave kammi aagum. Next, frequent urination. Now vandu night la oru thadava dhaan munadi endiripen doctor, ipo 4-5 times I am getting up and I have my sleep is getting disturbed because of urination. This also so many patients do tell after pregnancy. This is because bladder nammoda pelvis la vandu munadi bladder, nadula uterus, pinadi motion pora rectum irukku. So uterus பெருசாகும் போது the bladder and the rectum doesn't get space. அதனால அடிக்கடி கொஞ்சம் urine accumulate ஆனால யூரின் வரும். So don't get worried, it is disturbing, we understand, but you have to go through it. After some time uterus வந்து pelvis ல இருந்து மேல செகண்ட் ட்ரைமஸ்டர் போகும்போது யூரினேஷன் கொஞ்சம் கம்மியாகும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் நார்மலைஸ் ஆகும். அதே மாதிரி டுவர்ஸ் டெலிவரி ஹெட் ஃபிக்ஸ் ஆனோட திருப்பி யூரினேஷன் ஃப்ரீக்வெண்ட் ஆகலாம். மைல்ட் ஸ்பாட்டிங் அண்ட் ப்ரௌன் டிஸ்சார்ஜ். டோன்ட் வரி அபவுட் மைல்ட் ஸ்பாட்டிங். நம்ம யூட்ரஸ் இஸ் கெட்டிங் மோர் வெசல்ஸ், மோர் பிளட் சப்ளை, ஸோ தெர் கேன் பி மைல்ட் ஸ்பாட்டிங் அண்ட் டியூரிங் இம்ப்ளான்டேஷன் ஆல்சோ தெர் கேன் பி மைல்ட் ஸ்பாட்டிங். பட் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ ஃப்ரெஷ் பிளட், அ பிரைட் ரெட் பிளட் கலர், தென் யூ ஹவ் டு பி ரியலி வரிட், யூ ஹவ் டு கம் டு த ஹாஸ்பிட்டல். பட் மைல்ட் ஸ்பாட்டிங் ஆர் அ இன்க்ரீஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் வித்வுட் இச்சிங், நத்திங் டு வரி. நெக்ஸ்ட், வாட் ஆர் த
problems that you have to come and meet the doctor. First is hyperemesis. If there is increased vomiting, that is 5 to 6 times you're vomiting, or you're not having adequate urination. So only when you're leaking liquid, urine will come. So urination is kammi agudhu, urine output is kammi agudhu, definitely you have to come to meet the doctor. Or constipation is very severe, you're not able to pass motion for 3-4 days because of high vomiting, then also you have to meet the doctor. So that kind of remedies we will be giving. First eduthodane doctor vandu tablets koduthirupanga erkenave adu eduthu paarenga adhiliyum control aaglana you can take injections with the doctor. Don't get worried. So many of them have a misconception that taking antiemetics and the vomiting tablets will cause problem. Even doxylamine vomiting tablets have little bit of vitamins in that, and it is very time tested. You can take tablets for vomiting, no problem in that. And abdominal cramps, romba severe cramps irundha why you have to meet the doctor? It is basically because sometimes instead of forming in the uterus, the baby forms in the tube. In the tubes la da namma embryos first form agudhu, adu vandu uterus ku vandirum 5th day, but sometimes it grows in the tube itself, then the tubal ectopic nala there can be pain. So for that doctor will ask you to come for a checkup if there is a pain in one side of the abdomen. Other reason is if the baby is having a problem in growing, or it is having inadequate hormone levels, progesterone is romba kammiya irukku, adanalae uterus contract aayi sometimes baby push panna try pannu adanalae cramps varalam. It can be a symptom of a miscarriage. So for that also you have to meet the doctor. Next is fresh bleeding. Anyway, any patient is worried about it and you will be coming for a fresh bleeding, don't panic about it. Fix an appointment. Any doctor, maternity doctor, is going to see you 24/7. Their run hospital will be running. Find out the address and just go and have a checkup. Many a times, even after fresh bleeding, there is a baby inside with a good heartbeat. We have witnessed it many a times. So nariya per miscarriage aayiduchu doctor enakku abortion aayiduchu appdin varuvaanga, ana ulla poi paatha nalla alaga oru baby irukum. So panic aagama first doctor poi paarenga. There are some remedies which can stop the bleeding and make the baby continue well. Even if miscarriage happens, now with the science and technology we can rectify it and correct it. Last but not the least, burning urination. We told about frequent urination. Adikadi urine porudhu normal da, ana urine pomodhu romba erichal irundha then it is not normal. It can be because of infection, so you have to get it tested. Urine adikadi pomodhu infection irundha you will do a urine culture and know what is the problem or infection and then get the adequate treatment. Next, foods what you have to eat. Every other patient keka matanga, but husband and mother and mother-in-laws, main aim is to give good nutrition to the pregnant patient. But bearing one thing in mind, first 3 months the pregnant patients are not having adequate appetite. They'll have their own food taboos. They'll not be able to eat routine foods which they have been taken before. So non vegetarian romba like panni saapittirundhavangalukku suttama pudikama kuda pogalam. So don't worry, it is going to be there for just 2 months or 3 months maximum, and after that you are going to become normal. So in the vomiting time la endha fruits edutha nalladhu, endha vegetables edutha nalladhu appdin kekpaanga. So idhila vandu B6 and B12 are good antiemetic and is needed for the brain development of the baby. First 3 months la brain develops very fast for the baby. So we tell them to take folic acid and B6 and B12 containing fruits and vegetables. Like fresh tomatoes can be made as a soup and had, and banana is very bland and very nice for digestion. It has lots of B6 in it, so you can take bananas, any type of banana. One day you can take red banana, adutha day yellow banana, any type. And if you have a liking for non-veg, you can very well take non-vegetarian. Especially fish and chicken can be taken, which has B6 and B12 in it. And avocado, butterfruit is also very good. And another thing which you have to take is calcium rich foods. In a baby, the parts are growing very fast and calcium is very much needed for the baby. So if you're not able to drink milk, you don't like the smell of milk, you're not able to take the protein supplements, you can take it as cheese or paneer or any other forms of calcium you can take it. Next, what all fruits I can take? This is a very common question that everybody takes. See, in Indian scenario, many a times what I see is some patients like pomegranate, or they feel that pomegranate is good, then every day they take pomegranate. It is not like that. Every other fruit and every other colors of fruit has particular vitamin in it in a higher level, and another vitamin at a lower level.
So have variety of fruits. Make sure that you take two types of fruits and two types of vegetables every day. First 2 months we tell them that fruits apdiye saapda mudiyadhavanga juices a potu saapidalam. If you are obese, no added sugar, only as a plain juice. If you are having vegetables, if you are not able to take vegetables as such, முருங்கைக்கீரை சாப்பிட முடியல, வாழைத்தண்டை சாப்பிட முடியலன்னா முருங்கைக்கீரையை சூப்பாக வச்சு குடிக்கலாம். அப்போ நம்மளுக்கு அதோட பார்ஷியலாவது அதோட நியூட்ரிஷன் வி ஆர் ஏபிள் டு டேக் இட். அண்ட் வாமிட்டிங் இருந்தாலுமே இதெல்லாம் எடுக்க முடியும். ஆஸ் அ ஜூஸ் ஆர் அ சூப் யூ கேன் டேக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ வாட் ஆல் ஃப்ரூட்ஸ் யூ கேன் டேக்? யூ கேன் டேக் பொமிகிரானட், குவா, ஆரஞ்சஸ், ஸ்வீட் லைம், கிவி, பியோர் ஃப்ரூட், எவ்ரி திங் யூ கேன் டேக். பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், கிரேப்ஸ் ஆர் ஹை கேலரி ஃப்ரூட்ஸ். If you are already obese or having a risk of diabetes, don't take it. Other fruits you can take. Vegetables, everything you can take, all type of vegetables. As I told, same vegetable every day is not good. So you take a variety of vegetables. Particularly potato and all is easily digestible and it has good energy also in it. With the skin if you take it, you will get more nutrition also. And carrot, beetroot, you can make it as a soup or as a juice also and drink it. It is very good. Next. What are the food habits you can particularly follow when you have high vomiting? Because this is a very common question that they ask. So, konja konja adikadi saapradu. 3 times a day saapradhu badla you can make it 6 times a day. Have 2 breakfast, 2 lunch and 2 dinner. Split up your food and then have it. And the medicine called doxylamine is given many a times by the gynecologist. Don't worry about doxylamine, you can still take it. It is a very safe drug. It has been there in the medical field for almost 30 to 40 years. So without any side effects, you can take it. Another thing, as I mentioned, is banana, bread toast, plain curd rice are all very good. And ginger tea is also very good. So ginger and lemon, you can make it as a in warm water and have it on and off as sips. That will also help. So what all you should avoid is avoid spicy food and avoid oily food. If you take spicy food and you vomit, it is going to burn. The whole digestive tract is going to burn. So avoid spicy food. Next, what are the foods that I have to avoid during first trimester? இது சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். So because you might be taking 1 cup of coffee at least 2 times a day. அது எடுத்தால் தான் எனக்கு நல்லா இருக்கும் டாக்டர். No to coffee. Caffeine you should not take. Caffeine maximum you can take 200 milligrams per day. Which means that small cups of 2 cups of coffee you can take, not more than that. Coffee, caffeine சொன்னா காஃபி மட்டும் கிடையாது, டீ இஸ் ஆல்சோ இன்க்ளூடட், சாக்லேட்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ நாட் மோர் தென் 200 மில்லிகிராம்ஸ் பர் டே யூ கேன் டேக். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ டேக் கெஃபீன் டாக்டர்? ஐ எம் சோ யூஸ் டு இட், ஐ ஹேவ் டு டேக் காஃபி, அதர்வைஸ் ஐ ஃபீல் வெரி சிக்கனிங் த ஹோல் டே. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ டேக் காஃபி? இட் வில் அப்சர்வ் ஆல் த நியூட்ரியன்ஸ், த அயன், கால்சியம், வாட் எவர் யூ டேக் இஸ் டேக்கன் இஸ் ஆல்சோ அப்சர்வ். And the nutrients absorb agarathu illama, caffeine also causes hyperactivity for the kids. So your kid is going to be very hyperactive and can have neurological problems. So don't take so much of caffeine. Next is papaya, pineapple and lots of grapes. These can be avoided. Ana konjondu pappali palam or pineapple or grapes in any a small cup of this was not going to cause a problem. If you have had it in a fruit salad and all, not an issue at all. You should not have a full papaya or a full pineapple or lots of grapes, because these can cause little bit of uterine contractions. And some types of fish like manjara means solvaya, it is all big fishes have lots of mercury in it. Mostly the small fishes doesn't have lots of mercury in it. But if you are liking those fishes, you can take it monthly once, no problem. But you cannot take it weekly twice or thrice, the same type of mercury containing fish. And then no to junk foods, but with only one exception. In the first 3 months, there is a lot of vomiting. If you can't eat anything, doctor, if you want to eat junk foods, you can eat cakes. Okay, at least for 2 months, you can take cakes or biscuits on and off because you are vomiting. Your child needs some nutrition, you need some nutrition. But not after 2 months, you have to stop the junk foods. Then your baby is also going to like the junk foods if you take junk foods. Then raw undercooked food. So, சில பேர் வந்து பச்சை முட்டை முட்டை நாட்டு முட்டை வாங்கி குடிப்பாங்க, அதெல்லாம் பிரெக்னன்சியில் பண்ணக்கூடாது. அன்குக்ட் மீட் ஆர் அன்குக்ட் வெஜிடபிள்ஸ் ஷுட் நாட் பி டேக்கன், பிகாஸ் தெர் இஸ் அ சான்ஸ் தட் இட் கேன் கெட் இன்ஃபெக்டட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் த சைல்ட் பை காசிங் ஃபுட் பாய்சனிங். அண்ட் வி ஹவ் ஆல்சோ கிவன் யூ லிங்க்ஸ். இப்போ நீங்கள் இன்னும் இதை பற்றி ஃபுட்ஸ் பற்றி வி ஹவ் டோல்ட் யூ ஜஸ்ட் அபவுட் இட், பட் இஃப் யூ வாண்ட் டு ரீட் அபவுட் இட் இன் டீடைல், டெஃபினெட்லி ப்ரௌஸ் அபவுட் இட். பட் தீஸ் ஆர் த சைட்ஸ் விச் ஆர்
authenticated. It is all approved and by American College or a Royal College, and it is you can follow it up. And medications usually first 3 months la enna doctor kudupinga appdinu kekpaanga. So folic acid is a must. Minimum is 400 micrograms, but for a patient who has had already a miscarriage or a neural tube defect, then you can take up to 5 milligrams of folic acid. Zinc and vitamin C are also very good. You can take it as a supplement, or foods containing zinc and vitamin C also you can take. The other thing which we give is protein supplements. Usually why we give protein supplements, because in the Boost, Horlicks, இதெல்லாம் கூட குடிக்கலாமான்னு கேட்பாங்க. இதில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் அது. In pregnancy, we want you to take more proteins. If you take a protein drink, ultimately you will not be having appetite for taking so much of idlis and rice. So you will be taking good food. So if you have protein powder, you do follow it. If your doctor has prescribed protein powder, definitely take it. And without sugar is good. But if you are not liking it without sugar, half sugar should be good. And sometimes they give you antiemetics, sometimes aspirin kudupanga, blood flow increase pandrathukaga. These are all safe, and sometimes they also give you injections like progesterone injections or a HCG injections for patients who have had bleeding, or during first 3 months you have already had a miscarriage, then they might supplement with progesterone or HCG. If the doctor has prescribed, do take it, it will be useful for you. Next, what are the blood check that we have to do? Should we do a blood test? அந்த காலத்துல தேர்ட் மந்த் ஆனால் தான் டாக்டர் போக சொல்லுவாங்க. நீங்கள் த்ரீ மந்த்ஸ்லேயே எங்களுக்கு இவ்வளோ டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் கொடுக்குறீங்களேன்னு சில பேர் கேட்பாங்க. பட் வாட் இஸ் த பர்பஸ்? வி ஆர் நாட் ஹாவ் நாட் ஹேவிங் நவ் 8 to 9 கிட்ஸ், அண்ட் அவுட் ஆஃப் தட் 4 ஆர் குட் அண்ட் 4 ஆர் நாட் குட். அப்படி பண்ண முடியாது. நவ் எவ்ரிபடி பிளான்ஸ் த ப்ரெக்னன்சி. ஃபார் அ ப்ரெக்னன்சி அ பேஷண்ட் ஹாஸ் டு டேக் ஆஃப் ஃப்ரம் ஒர்க். அவங்க ஹஸ்பண்ட் அதுக்காக ஆஃப் படுத்துட்டு வரணும். ஸோ இட்ஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் இன்வால்வ் அபவுட் அ ப்ரெக்னன்சி. ஸோ இன் தட் ப்ரெக்னன்சி, actually when you have to do a blood test even before the pregnancy, pregnant aga poron try panna porona, you are supposed to do a blood check. Check your blood values, everything is fine, then you plan a pregnancy. It's fantastic. But at least when you have got pregnant, once it is confirmed, you have to do a blood check, basically because you have to not be anemic, because your blood supply should be good for the baby. And thyroid levels eppadi irukku nu paakanum. Any infection is there, then you have to get vaccinated for that. And sugar levels should be normal. So in the basic blood test we will be doing it. It is very important to have a blood test as soon as the pregnancy is confirmed, so that if there is a thyroid or any issues, we can correct it as fast as possible. And don't worry about thyroid medications. If it is given to you because thyroid hormone is lacking, definitely you have to take it. அது ஒழுங்காக எடுத்தாதான் தென் த பேபிஸ் ஐக்யூ இஸ் கோயிங் டு பி குட். இஃப் யர் தைராய்டு லெவல்ஸ் ஆர் அப்நார்மல் அண்ட் யூ ஆர் நாட் டேக்கிங் தைராய்டு மெடிசின்ஸ், அண்ட் பேபியோட பிரெயின் க்ரோத் கேன் கெட் ஸ்லோ அண்ட் ஸோ you have to take thyroid medicines to make the IQ level and the brain growth of the baby normal. And a thyroid is not going to have a direct effect, only if you are not taking the tablets. If you are taking the tablets and thyroid is under control, thyroid will not have any problem on the pregnancy and your pregnancy will continue very well. Infection screening also we do, so that is also very important. In urine also, routine and culture sensitivity, as we have told what all, if it is needed, infection is there, we have to do the culture sensitivity. Next comes, how much active I can be, how much exercise I can do. So for this we tell the patients, if you are already doing lots of gym workout or lots of walking or a dancer or a very active person, you can continue doing that. Particularly you have to avoid jumping and bouncing activities. Romba weightlifting activities or abdominal contractions caused by activities mattumna you have to avoid. But you can still do walking, you can do dancing, whatever you are doing. And swimming, if you're doing, you can do. But all this, if you're doing it, it's okay. But now I'm pregnant, I want to start up my exercise. First start with 15 minutes every day, and once you're okay, then you make it to 30 minutes every day. Up to 30 minutes every day is very good for pregnant patients at any stages of pregnancy to do a exercise. Any exercise or a walking should be with a warm-up, walking, and then a stretching. அப்படி இருந்தால் தான் கிராம்ஸ் ஆகாமல் இருக்கும். யூ வில் பி ஏபிள் டு கண்டினியூ த எக்ஸசைஸ் ஷெட்யூல். அண்ட் அ சிம்பிள் திங் விச் வி டெல் டு எனி ப்ரெக்னென்ட் பேஷண்ட், டு டிசைட் ஹவு மச் ஷி கேன் டூ. இட் இஸ் நாட் 30 மினிட்ஸ் ஃபார் எவ்ரிபடி, இட் இஸ் நாட் 40 மினிட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. டாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது இஃப் யூ ஹவ் டு டாக் அண்ட் யூ ஹவ் டு டாக் ஃப்ரீலி, சஃபகேஷன் மூச்சு வாங்கி டாக்கிங் பண்ணாமல் நார்மலாக டாக் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு யூ கேன் வாக். Whenever you have a suffocation or not able to talk, you stop at that time, take rest and do it next day. So slowly increase your threshold.
and also we have given you a link where you can search and find out what all conditions you should not do, and even if you're doing, and what all conditions you should not continue doing it. Next, what are all the skin changes that you have during pregnancy? நிறைய பேருக்கு ஸ்கின்ல வந்து லாட்ஸ் ஆஃப் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஹேப்பன்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிம்பிள்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெட்டர் டு டேக் ஃபுட்ஸ் கண்டெய்னிங் விட்டமின் சி, இ, பயோட்டின் அண்ட் ஜிங்க். பட் இஃப் யூ ஆர் வெரி மச் வரிட் அபவுட் இட், தென் யூ கேன் ஆல்சோ டேக் பிக்மெண்டேஷனுக்கு விட்டமின் சி சீரம் இஸ் குட் அண்ட் கிளைகோலிக் ஆசிட், கிளிண்டோமைசின், எரித்ரோமைசின், தீஸ் ட்ரக்ஸ் ஆர் டாபிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் பிம்பிள் கிரீம். இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் இட், யூ கேன் கண்டினியூ இட், நோ ப்ராப்ளம் இன் ஹேவிங் அ anti pimple cream. But retinol, vitamin A containing creams and certain creams which you have told no should not be used, and it's better to consult the gynecologist whether you can use that anti pimple cream which we are using before. For stretch marks, usually we give a Strelicon gel application. But stretch marks is usually tissue dependent. சில பேருக்கு cream la எதுவுமே apply பண்ணாட்டியும் stretch marks வராது, ரொம்ப நல்லா இருக்கும். பட் சில பேருக்கு stretch marks do come very often, and it can be controlled or reduced by applying these stretch marks, anti stretch marks creams. Idha thavara there are certain things that we should not do, like manicure or pedicure with strong aromatic oils are not good during pregnancy, basically because of these aromas can increase the vomiting and increase the mood swings that you have. And also you should not do bleaching or straightening of the hair because it includes lots of chemicals. You can do threading, you can do fruit facials or organic, easily done things you can do, no problem in doing it. Hair cutting and all, there is no problem, but you should not use strong chemicals to do any treatments for the face, hair or any part. Apart from that, the common question that we have is sleeping position. In what position should I sleep during the first 3 months? After 5th month, it is a must that you should not sleep on the back. First 3 months, you have a lenience, you can sleep on the back, because many patients have a habit of lying down on the back. The other position which you should avoid is lying down on the stomach. You cannot kuppara padukka mudiyadhu, but theriyama paduthruveengla appdin bayama irukudhu sonna, on the side of you, on either sides, you can keep a pillow on the night, so that even if you turn, you are going to lie down on the pillow or not on the tummy. And sleeping on the side is SOS, we call it. So it is very good, because and mostly on the left side is very good, because if you're sleeping on the left side, the acidity is less and the digestion is good anytime, not only during pregnancy, even without pregnancy. It is always good to lie down on the left side and not on the right side. And the other thing is, after 5th month you have to get practice to lie down on one side, so better you do it now itself. And to avoid back pain, what we tell on lying down on the side itself, you can flex the legs. காலை மடக்கி முட்டி மடக்கி வச்சு படுத்தீங்கன்னா பேக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் ஆகிறதுனால யூ வில் ஹாவ் அ பெட்டர். யூ கேன் சீ இன் த பிக்சர், த ஆஸ் த லேடி இஸ் லைங் டவுன், இட்ஸ் பெட்டர் பொசிஷன். இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் லைங் ஆன் த சைட், வி டோன்ட் ஆஸ்க் தெம் டு லை டவுன் 90 degrees, யூ கேன் லை டவுன் வித் 45 degrees. ஒரு பில்லோ வந்து ஹிப்பு கீழே, ரைட் சைட் ஹிப்பு கீழே, யூ கேன் கீப் அ பில்லோ வெர்டிகலி அண்ட் தென் லை டவுன் ஆன் இட், தென் இட் பி ஒன்லி 45 degrees, நாட் 90 degrees. லைக் தட் 90 degrees படுத்தா என்ன ஆகும், ஒரு சைட் கை கால் சுத்தமாக மறந்து போயிடும், அடுத்த நாள்லேருந்து you will have severe pain on the left side hand and legs. So don't do that. Lie down with the 45 degrees. And if you are very uncomfortable, you can also keep a pillow in between. And next question, which many a time they are very hesitant about having, asking me also. Don't be hesitant. Be comfortable in asking about these questions also. Having intercourse during pregnancy. In the first trimester or early weeks, having intercourse, many patients don't have a desire during pregnancy, particularly first 3 months, because all the pregnant patients do have hyperemesis and they are very much uncomfortable over the pregnancy itself sometimes, and they are very tired, so they might be not be willing for having a intercourse. So after one month it is very safe to have intercourse. First 1 month the baby is also very small. For a patient who have had miscarriage, or patient with the previous history of cervical incompetence, or with a twin pregnancy, or it's a very precious pregnancy, better to not have intercourse. It's basically because sometimes having intercourse, after intercourse the patients do have pain or bleeding. So don't get worried. If you're comfortable after having intercourse, ungalku vali illa,
ப்ளீடிங் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா யூ ஹாவ் இன்டர் கோர்ஸ் நார்மலி. இட் இஸ் நாட் அ கான்ட்ரா இண்டிகேஷன், பிரெக்னன்சி இஸ் நாட் அ கான்ட்ரா இண்டிகேஷன் ஃபார் ஹேவிங் இன்டர் கோர்ஸ். பட் இஃப் தெர் இஸ் அ பெயின் ஆர் ஒரு டைட்னிங் ஃபீலிங் இந்த லோவர் அப்டோமன் ஆர் யூ நாட் அன்கம்ஃபர்டபுள், தயவு செஞ்சு உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து உட்காந்து பேசுங்க. He is the most responsible person during your pregnancy. He will be understanding it. So don't be alone and be very upset about not telling it to your husband. Be open-minded and tell your husband that I'm not interested. Or if you're interested also, make it very safe. You both have to sit and talk together and make the situation very pleasant. Next, stress and effects on pregnancy. Stress has an effect on health conditions at any time. Be it pregnancy, fertility, anything, stress is an important thing. So during pregnancy also stress will have an effect. So try to be as calm and happy as possible. But sometimes situations do not permit it. Sometimes life stress irukkalam, sometimes work stress irukkalam. So work stress and life stress. So we divide stress into two, basically physical and mental. And physical and mental can be in the work or in the life. So whatever it is, try to make it down. First, you are the only person who is there to take care of your baby. Nobody else can take care of your baby. So think about it. Your baby is dependent on it. So எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த குழந்தைய நினைச்சா நம்ம ஸ்ட்ரெஸ் போயிடும். அதனால ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு த பேபி, நெக்ஸ்ட் டு தி ஃபேமிலி அண்ட் நெக்ஸ்ட் டு த ஒர்க். திஸ் ஷுட் பி த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் அ பேஷண்ட் ஹூ இஸ் பிரெக்னன்ட். நெக்ஸ்ட், வெயிட் கெயின் எவ்வளோ ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல சில பேர் ரொம்ப கவலைப்படுவாங்க, நான் வெயிட்டே ஏறல டாக்டர், ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வெயிட்டே ஏறல அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல, அதாவது 0 to 8 weeks்ல, சம்டைம்ஸ் தே ஈவன் லூஸ் வெயிட் 2-3 kgs. இட்ஸ் ஓகே பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் ஹைப்பரமிசிஸ், வாமிட்டிங் இருக்கு, வாமிட்டிங் இல்லைனாலும் லைக்கிங் ஃபார் த ஃபுட் இஸ் வெரி லெஸ். ஸோ யூ மைட் நாட் கெயின் ஆர் லூஸ் 2-3 kgs இன் த ஃபர்ஸ்ட் அப் டு 10 weeks. But after 10 weeks, slowly you start increasing weight. If you're not increasing weight, even after 12 weeks, then you should be worried. You should consult your doctor and ask, why I'm not gaining weight, doctor? What I can do? Is there anything wrong? அப்படின்னு கேட்டுக்கணும். அதே நேரம் ரொம்ப பசி எடுக்கும் சில பேருக்கு, நிறைய சாப்பிட்டு 4-5 kg ஏறிடுவாங்க, அதுவும் தப்பு. ஸோ மெயின்டைன் யுவர் வெயிட். இந்த ஹோல் பிரெக்னன்சி டார்கெட்டும் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்லைடில். ஸோ யுவர் பிரெக்னன்சி, ஹோல் பிரெக்னன்சி வெயிட் கெயின் ஷுட் பி 10-12 kgs, maximum it can go to 14 kgs. So for a patient who is obese, it can be as low as 7.5-8 kgs, that is also fine. And finally, the scans. So what are all the scans that I need to know? So knowing about it is good. So எப்ப ஸ்கேன் பண்றோம், ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கன்சீவ் ஆன உடனே 5-7 weeks குள்ள வி டு அ ஸ்கேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தட் ஸ்கேன்? பீட்டா எசிஜி பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம், டாக்டர் ஐ எம் பிரெக்னென்ட், ஷுட் ஐ ஹேவ் டு டூ அ ஸ்கேன், ஷுட் ஐ ஹேவ் டு கெட் அ வெஜனல் ஸ்கேன், இஸ் இட் நாட் பெயின்ஃபுல், வில் இட் நாட் காஸ் எனி ஹார்ம் டு த பேபி? நோ, இட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் ஃபார் யுவர் பேபி. இட் இஸ் கோயிங் டு டெல் யூ த எக்ஸாக்ட் டேட் வென் யுவர் பேபி இஸ் கோயிங் டு கெட் டெலிவர் ஃபர்ஸ்ட் திங். தென் இட்ஸ் கோயிங் டு டெல் யூ வெதர் த பேபி இஸ் அ ட்வின் ஆர் அ சிங்கிள் பேபி. அண்ட் இஃப் இட் இஸ் அ ட்வின், இஸ் அ பர்ஃபெக்ட் டைம் டு ஃபைண்ட் அவுட் இஸ் ஐடென்டிக்கல் ட்வின் ஆர் அ நான் ஐடென்டிக்கல் ட்வின். இந்த டைம்ல பார்த்தாதான் கரெக்டா 2 sacs இருக்கா இல்ல ஒரே sacக்குள்ள 2 babies இருக்கா, இதெல்லாம் கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை தவிர பேபி சப்போஸ் இஸ் அ டேஞ்சரஸ் பார்ட் விச் யூ ஆர் வரீட், வி கால் த பேஷண்ட் ஃபார் அ ஸ்கேன் பர்டிகுலர்லி ஃபார் திஸ் ரீசன். சம்டைம்ஸ் த டியூப்ல ஃபார்ம் ஆயிடும் பேபி. நவ டேஸ் த அட்வென்ட் ஆஃப் அல்ட்ராசவுண்ட், வி ஆர் ஏபிள் டு சேவ் சோ மெனி லைஃப்ஸ் அண்ட் சோ மெனி அகனி தட் த பேஷண்ட் அண்டர் கோஸ். இஃப் த டியூபல் பிரெக்னன்சி ரப்சர் ஆகி மிடில் ஆஃப் த நைட் வரதெல்லாம் ரொம்ப காமன் நடந்தது பிஃபோர் த அல்ட்ராசவுண்ட். ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் அல்ட்ராசவுண்ட், வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஈவன் எக்டோபிக் பிரெக்னன்சி பிஃபோர் இட் ரப்சர்ஸ் அண்ட் காசஸ் எமர்ஜென்சி. வி கேன் பிளான் இட் அண்ட் டூ அ சர்ஜரி ஃபார் தெம் ஆர் அ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் தெம் பை வித் அல்ட்ராசவுண்ட். ஸோ கெட்டிங் அ ஃபர்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் டன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் த பிளட் டெஸ்ட் அண்ட் மெடிக்கேஷன்ஸ் ஆர். அண்ட் ஆஃப்டர் தட் சம் பேஷன்ஸ் டூ ஹேவ் அ ப்ராப்ளம் ஆஃப் மிஸ்கேரேஜ். What happens till 8 weeks, the ovary, the corpus luteum இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்மளோட சினைப்பை அதோட சப்போர்ட்டை வச்சு பேபி வளரும். பட் ஆஃப்டர் 8-9 weeks த பேபி ஸ்டார்ட் க்ரோயிங் ஆன் இட்ஸ் ஓன், த ஜெனட்டிக் மேக்அப் சேஞ்சஸ். தட் இஸ் அ டைம் சம்டைம்ஸ் மிஸ்கேரேஜ் ஹேப்பன்ஸ் இன் மெனி பேஷன்ஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ டூ அ ஸ்கேன் அட் 5-7 weeks அண்ட் டோன்ட் டூ அ ஸ்கேன் அட் அண்ட் தென் கால் த பேஷன்ட் டைரக்ட்லி ஃபார் 12 weeks NT ஸ்கேன்,
in between heartbeat Nita, the patient is there with the baby without heartbeat for almost 1 month, which when we tell to them after 1 month, they become very much worried. So for a particular group of patients like thyroid irukku, diabetes irukku, or previous pregnancy loss irukku, with a pregnancy after IVF treatment, then we call on 8 to 9 weeks for a confirmation that the baby is good, fetal activity has started, baby is growing very well. This is an optional scan which is prescribed by a gynecologist even only when it's needed. The next scan is a mandatory scan called NT scan. In this NT scan, what is NT scan? It is a nuchal translucency. குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடி எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்றத வச்சு குழந்தையோட பிரெயின் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அந்த என்டி ஸ்கேன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் என்டி மட்டும் பார்க்கல, தே ஆல்சோ சி அன்யூப்ளாய்டி மார்க்கர்ஸ், அதாவது ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஹார்ட்ல, பிரெயின்ல, ஆர்கன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வளர்ந்துருக்கும். ஸோ இது ஏன் இப்போ கொண்டு வந்தாங்க, பிஃபோர் த ஃபார் த அல்ட்ராசவுண்ட் ஃபர்ஸ்ட் கேம் இன் இட்ஸ் ஒன்லி 20 weeks ஸ்கேன். So, 5th month only we see the, all the organs of the body and then tell the mother whether the baby is good or not. But it is too late. If we find a problem at 20 weeks, to do anything at 20 weeks is very difficult and very agonizing. So, adhanala we have, the technology has been preponed and we have started doing scans at almost 10 years now that we are doing NT scan. And appa NT scan panna anike within 24 hours to 36 hours, you have to give a blood test called double marker or dual marker. In this, they will check with the scan images, itthana weeks of baby ke ivlo da hormones irukka blood la. Idu vandu not the health checkup for the mother, it's a health checkup for the baby. So this scan and this blood test is very important. It helps us to have a healthy child. So don't get tense for the scan. It will take some time to do the scan because the sonologist is a specialized person, not a gynecologist. It is done by a sonologist who is a gynecologist also trained in a ultrasound, so they take their time. It is not a quick scan. It can take even half an hour to 45 minutes for the getting the scan done. And sometimes if the question is not correct, they'll call you next day. So don't get worried about it. And blood check kuduthitinga 1 week kalichu report kedaikum. With the report, you have to review with your doctor and change, and then you shift to the second trimester. So I think we have almost dealt with the major things that we have to know about the first 3 months of pregnancy. Let all the pregnancies have a healthy baby. This is our wish and our goal, and we are there with you. If you have any doubts, follow us up in the Facebook, and you can post your comments and doubt at A4 Hospital Facebook site. Thank you.